தாறுமாறாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையாக அது இருக்காது, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அண்ணா பின்னா கச்சா முச்சான்னு வாழ ஆரம்பிப்பான். அப்போ அவன் வாழ்க்கையில் முள்ளும் குறுக்கும் பூமியில் முளைப்பிக்கிறது போல அவன் வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்தில், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய எல்லாத்துலேயும் அப்படி ஒரு பாதிப்புகள் வேதனைகள் வந்துவிடும். ஆகவே தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த கட்டளைகளை கொடுக்குறார். நீங்கள் இதன்படி வாழ்ந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி நீங்கள் வாழ்ந்து நல்லா இருக்கும்போது கடவுளை மறக்கக்கூடாது, கடவுளை நினைக்கணும், கடவுளை நீங்கள் போற்றணும், துதிக்கணும். ஏன்னா கடவுள் நம்மளை எங்கேருந்தோ அந்த சொல்லும் போது அந்த கதையை சொல்லும் போது சொல்ல, அடிமைத்தனமாகி எகிப்திலேருந்து உன்னை காப்பாற்றினேன், உனக்கு விடுதலை ஆக்கினேன், அங்கேருந்து உன்னை கூப்பிட்டுன்னு வந்தேன், நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வெள்ளியும் பொண்ணும் பட்டு உடைகளும் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து, உனக்கு நல்ல சாப்பாடு தண்ணியை கொடுத்து, பாலும் தேனும் ஓடுற தேசத்தையும் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ நல்லா வாழ்ந்துருக்கும் போது என்ன நினைக்கணும், என்ன மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்ல. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அந்த ஜனங்க அடிக்கடிக்கு கடவுளை மறந்துடுற ஜனங்க, அடிக்கடிக்கு கடவுளை மறந்துடுற ஜனங்க. என்னடா நம்மளை இப்படி கடவுள் அடிமையாக இருந்தோம், கொத்தடிமையாக இருந்தோம், நல்ல சாப்பாடு இல்லாத இடத்துல இருந்தோம், நல்ல ஒரு துணிமணி போட முடியாத இருந்தோம், நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, நம்மளை வேலை வாங்கியே வரோம், கொஞ்சோண்டு சோறு போட்டு நிறைய வேலை வாங்கி நம்மளை சாவடிச்சானுங்க, தலைமுறை தலைமுறையாக நம்மளை மாட்டி இங்கேயே வச்சானுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து கடவுள் காப்பாற்றினாரு. நம்மளை நல்ல ஒரு வெளியே வரும்போது, விடுதலையாகி வெளியே வரும்பொழுது வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான்களாக நம்மளை கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுற தேசம், அங்கே ஒரு சின்ன பயிரிட்டா கூட அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ வளர்ச்சி, அவ்வளோ ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட இடத்துலையும் கொண்டு போய் வச்சு நம்மளையும் ஆசீர்வதிச்சாரே, அந்த தேவனை நம்ம மறந்துடக்கூடாதுன்றத அந்த ஜனங்க நினைக்கவே மறந்துடுது, அப்பப்போ மறந்துடுதுங்க. அதனால தான் கடவுள் அந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். மோசையின் கையில் அந்த கட்டளை, நீ இதன்படி வாழ்ந்தினா, இதன்படி நடந்தா உனக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆனால் நீ அப்படி வாழ்ந்து வரும்பொழுது என்னை மறந்துடக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லுவார். நம்ம நல்லா வாழும்போது கடவுளை என்ன வாசிக்கிறனா, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடுவாய். நல்லா அருமையாக சொல்கிறார். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரி. ஏன்னா அந்த தேசத்தில் உனக்கு அவ்வளோ ஒரு செழிப்பாக வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார், அங்கே நல்லா வாழ்ற, நீ நல்லா பயிரிடுற, நல்லா விளையுது, நீ தொட்டது தொலங்குது, நீ எது செஞ்சாலும் அங்கே ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ அந்த தேசத்துக்காக கடவுள் என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். கடவுள் இந்த தேசத்தை கொடுத்தாரு, இப்படி ஒரு நல்ல தேசத்தில், இப்படி ஒரு நல்ல ஊரில், இப்படி ஒரு நல்ல இடத்துல கடவுள் என்னை வச்சிருக்கிறாருன்றதுக்காகவே நீ என்ன பண்ணோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த ஜனங்க அந்த மாதிரி செய்யறதில்லைப்பா, செய்யறதில்லை, செய்ய தவறுகிறார்கள் என்பதை தான் ஆண்டவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு நன்மைகளை செய்யும்போது கடவுளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம், நன்றி செல்லணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் பண்ணுறது என்னன்னா மகிமைப்படுத்துகிறது, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது எதுக்காகனாக்கா கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். என்ன மகிமைப்படுத்துகிறோம், என்ன இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்தேன் என் வாழ்க்கையில், என்னை அங்கேருந்து கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே, என்னை அங்கேருந்து காப்பாற்றினீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நிலைமை எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். ஏன் மனசாட்சியை உள்ளே வச்சுக்கிறாருன்னா அது சாட்சி கொடுக்கும். மனசாட்சின்றது ஏன் இங்கே வச்சுக்கிறார் மனசுகள் அப்படின்னா, அது ஒரு சாட்சி, அது மனசு தான், அதுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்குது பாருங்க, அது சாட்சி கொடுக்குமா. ஏன்னா நம்ம யாரை வேணாலும் மறந்துடலாம், எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பாரு, அதை ஞாபகப்படுத்துமா நம்ம, நீ எப்படி இருந்த ஒரு காலத்தில், நீ எப்படி வாழ்ந்த, உன் நிலைமை என்ன, இன்னும் எப்படி காப்பாற்றினார், எப்படி கொண்டு வந்தார், இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிற, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீ கடவுளை மறக்கலாமா அப்படின்றத அது சாட்சி கொடுக்கும். அலையிலுயா, அதனால தான் சாட்சி உள்ளே வச்சிருக்கிறார் கடவுள். மண்ணானது மண்ணுக்கு போயிடும், அந்த சாட்சி கடவுள்கிட்ட போகும், அதான் ஆவி, தேவன் கொடுத்த ஆவி, அது அங்கே மேலே போகும். அப்போ அந்த சாட்சி சொல்லும் பாரு, நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இப்போ கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி அப்போ நம்ம அவருக்கு எவ்வளோ நன்றி உள்ளவர்களா, அவரை எப்படி துதிக்கணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணோம், எப்படி மகிமைப்படுத்தணுன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக தேவன் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ஏன் அந்த ஆபிரகாம் அந்த வார்த்தையை சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ட்டார், பெருமைப்படுத்துவேன்டா உன் பேரை. ஏன்னா கடவுள் அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அதுவும் கடவுள் கொடுத்தான் பாருங்க, கொடுக்க வந்தான் பாருங்க, கொடுத்தான், அதான் கணக்கு, பலிபீடத்தில் கழிச்சிட்டாலே கொடுத்த மாதிரி கணக்கு.
அப்போ கொடுத்துட்டாமல் பாருங்க, அதுதான் விஷயம். அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்தேன், ஆனால் நீ என்னை மறக்காமல் என்னையும் நினைவு கூர்ந்து ஏன்னா என் மேலேயும் விசுவாச நம்பிக்கையை வச்சு நான் சொன்ன காரியத்தை நீ செஞ்ச பற்றியா, அதான் நான் பெரிய ஆசீர்வாதம். உன்னுடைய புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை பலி கொடுக்கவே வந்துட்டியடா அப்படின்றார். அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு பெருகவே பெருக பண்ணுன்ற பிளெஸ்ஸிங் அவனுக்கு கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்குறான். தான் ஆசீர்வாதம். ஏன்னா அதுதான் தேவன் நம்மளை காப்பாத்து. ஆபிரகாமுக்கு தெரியும் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம எங்கேயோ இருந்து கடவுளே பேசுனா அந்த அபூர்வம் அப்படிப்பட்ட ஒரு கொடுப்புனா யாருக்கு இருக்கும், அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசம் உடையவனா. அதனால தான் அவருக்கு பேர் விசுவாசத்துலாம் அப்பன், அவர் தான் தகப்பன். விசுவாச தகப்பன்னா விசுவாசத்துக்கெல்லாம் அப்பன் யாருன்னா ஆபிரகாம். விசுவாசம் தான், ஏன்னா அவர்கிட்ட தான் விசுவாசமே உருவாகுது பாரு. அவ்வளோ ஒரு ஆணித்தரமான விசுவாசமும் நம்பிக்கையும் உடைய மனுஷன் தான் ஆபிரகாம். கடவுள் அவனை ஆசீர்வாது. இங்கே அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. அதற்கு பிறகு பார்த்தோம் ஓய்வு நாளை பற்றி பார்த்தோம் இல்லையா, உபாகம் 5:15 வாசி, அதுலேயே 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் வா. நம்ம வார்த்தை சொல்றாரு, நீ எங்க அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினை. ஃபர்ஸ்ட் நினைக்கணும், நீ ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அடிமையாக இருந்தன் முதல்ல நினைச்சு அலையிலோயா அலையிலோயா. அதை ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும். பவுலா தான் ஒரு இடத்துல கூட என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது என்னை குட்டும் சாத்தானா இருக்குது. நான் ஒரு தடவை ரெண்டு தடவை கூப்பிட்டு பார்த்தேன், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என் கிருபை உனக்கு போதன்னு சொல்லிட்டேன், என்னை கொட்டுற சாத்தானா இருக்குது அப்படின்னு. இல்லையா, அவர் அந்த பழுசை நினைக்கிறார். என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், பவுல் வந்து ஒரு காலத்தில் இயேசுவை துன்பப்படுத்துகிறாள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாள், சபைகளை துன்பப்படுத்துகிறாள், கிறிஸ்தவர்கள்லாம் பிடிக்காது, பைபிள்லாம் பிடிக்காது, சர்ச்சுக்கு போகிறவங்களெல்லாம் அடிக்கிறவர், அதே மாதிரி கொலை செய்கிறதுக்கு கையெழுத்தும் போடுவர், பெரிய அப்போஸ்தலன் ஸ்தேவானை கூட கொள்றதுக்கு இவர் சாட்சி கையெழுத்து போட்டார் பாருங்க. கொள்ளுங்கடா அவரை, மகன் கடவுளுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷன் கடவுளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு கட்சியில் அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பாவிகளிலே பிரதான பாவி நான். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, கொலை கூட செஞ்சுருக்கிறேன் சார் நான், அதனால தான் பாவிகளிலே பிரதான பாவின்னு அவர் சொல்கிறார். அவரே சொல்கிற வார்த்தை, இருக்கிற பாவியிலே நான் தான் பெரிய பாவின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், கடவுள் அதை மாற்றினார், ஒரு கடவுள் என்னை மாற்றினார், கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள மனுஷனா, அறிவுள்ள மனுஷனா, ஞானம் உள்ள மனுஷனா, அன்பு காட்டுற மனுஷனா, நன்மை செய்கிற மனுஷனா, ஊழியம் செய்கிற மனுஷனா, கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு மனுஷனா நான் இன்றைக்கி வாழ்கிறேன்னா, அது காரணம் கடவுள். அல்லேலூயா. அப்போ அந்த கடவுளை நம்ம மறக்க கூடாதுன்றது தான் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ற. கடவுளை நீ நினைக்கணும், ஓய்வு நாள் நினைக்க. ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை சொல்ற, எகிப்தில் நீ அடிமையா இருந்தாய், அவ்விடத்திலிருந்து உன்னை வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நீ நினைக்கணும். அப்படி நினைச்சினாக்கா, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு. அப்ப என்ன சொல்ற, நாங்க ரெஸ்டே இல்லாத வேலை செஞ்சிட, அந்த ஜனங்களை சொல்ற, ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சேன், ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சேன், இரவும் பகலும் ஷிஃப்ட் போட்டு உன்னை வேலை வாங்கினான், அப்படி வேலை செஞ்சேன், சாப்பாடோ கொஞ்சம் கொடுப்பாங்க, வேலையோ நிறைய வாங்குவான், ஒரு சம்பளம் கிடையாது, ஒரு நான் தீபாவளி போனஸும் கிடையாது, பொங்கல் போனஸும் கிடையாது, ஒரு புத்தாடை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடி அடி சவுக்கு அடி தான் உயிந்துக்கினே இருக்கும் பாரு. வேலை செஞ்சுக்கிட்டு கடவுள் அதான் சொல்லி, நீ முதல்ல எப்படி இருந்தப்பார் அதை யோசனை பண்ணிப்பார். அடிமையாக இருந்த போது உன்னை 5 நிமிஷம் உக்கார விட்டானாவே, அவ்வளோ வேலை வாங்கினா ஆச்சா உன்னை, அப்படிப்பட்ட இடத்துல உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்தா இப்போ ஓய்வு நாள் ஆராதிக்க